வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். இன்றைக்கி வந்து மொத்தம் மூணு கால்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி, அப்புறமா வந்து கனரா பேங்க்கு, அப்புறம் எல்ஐசி. மூணு ஸ்டாக்ஸாக வந்து இங்கே வந்து இன்றைக்கி என்ட்ரி எடுத்தோம். எல்ஐசி வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து ₹1 டார்கெட் வந்துச்சு, ₹1.20 ₹2 டார்கெட் வச்சுருந்தோம். ஒரு சில பேர் வந்து ₹1 சப்போஸ் வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த 30,000 ட்ரேடர்ஸ் எல்லாம் ₹1 புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அகைன் வந்து ஃப்ரெஷ் பொசிஷன் வந்து எல்ஐசி வந்து வச்சுருக்கேன். எல்ஐசி வந்து ஃபால் வந்து நன்றாக வந்து கொடுக்கும், நன்றாக வந்து நாளைக்கு வந்து கொடுக்கும் ஃபாலு. அதே மாதிரி கனரா பேங்க் வந்து 292 வந்து செல் பண்ணியிருக்கோம். 292 செல் இப்போ வந்து 293 வரையும் போச்சு, இன்றைக்கி 294 வரையும் போயிட்டு அப்போ அங்கேருந்து 290 வந்து க்ளோசிங் ஆகுது. கனரா பேங்க் வந்து செல்லிங்கில் தான் வந்து இருக்கிறது, பையிங் கொண்டான ஃபோர்ஸஸ் வந்து எதுவுமே வந்து வரல. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எடுத்து வச்சுருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து 360 வந்து வாங்கினோம், ₹300 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தோம். பட் ₹300 வந்து இன்றைக்கி எக்ஸிட் ஆயாச்சு. எச்என்ஐ ட்ரேடர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. இது இந்த நார்மல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஏன்னா 60 பாயிண்ட்டே போதும், 60 பாயிண்ட்டோட வந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இது அடித்தாங்கன்னா செம்ம ஃபோர்ஸில் வந்து அடிப்பாங்க. அது இல்லாமல் 23 பிப்ரவரி லாஸ்ட் மந்த் கான்டாக்ட்னால வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் கொடுத்த கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி HDFC பேங்க்கு இந்த ரேட்டு வந்தோடனே ஃபால் வந்து சொன்னால், அதேமாதிரி இந்த ரேட்டு வந்தோடனே ஒரு ஃபால் வந்துச்சு. மற்ற இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு இந்த பெரிய வந்து ஃபால் வரல. நாளைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு ட்ரெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு சேம் இதே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எல்ஐசி கனரா பேங்க் நாளைக்கு வந்து சேம் ப்ரீமியம் இதே புட் ஆப்ஷன் வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும். இன்றைக்கி ஆப்ஷனால் ஒரு சில நேரத்தில் வந்து டார்கெட் தராமல் கூட வந்துருக்கலாம். அதாவது எக்ஸ்பெரியோட ஆப்ஷன் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பெரினால வந்து நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வந்து தராமல் இருக்கலாம். நாளைக்கு தருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாரதி ஆட்ட நாளைக்கு வந்து ட்ரெண்ட் வருது, சேம் ட்ரெண்டு. நாளைக்கு 9:30 இங்கே பாருங்கள், 764 ரேட் வந்து நாளைக்கு வந்து 9:30 வந்துச்சா என்ட்ரி ஆகிடுங்க. பாரதி ஆட்டரோட சார்ட் வந்து பார்க்கலாம். இதுதான் பாரதி ஆட்டல். நாளைக்கு வந்து இங்கே பாருங்கள், நாளைக்கு இது பாரதி அட்டல். இது ஓப்பனிங் கேண்டில்லே வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஹை சேமாக வந்துட்டு இங்கே பாருங்கள், ஓப்பன் ஹை வந்து சேமாக வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஓப்பன் ஹை சேமாக வந்துட்டு ஒரு கேண்டில் வந்துட்டு அதுக்கு கீழே கேண்டில் வந்து ஒரு 9:30 வந்து 762-763 அந்த மாதிரி வந்தால் செல் வந்து போக, அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 0.5% வந்து 1% டார்கெட் வந்து போகும். 760 1% அவ்வளோ 7 ரூபா, அதில் பாதி எவ்வளோ 3 ரூபாய் 4 ரூபா டார்கெட் போகும். அதில் ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ போகணும்னு நீங்கள் 770 புட்டை வந்து உங்களுக்கு அதோடய ப்ரைஸ்லேருந்து 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா வந்து டார்கெட் வந்து போகும். இதுதான் வந்து ரூலு. நாளைக்கு பாரதி ஆட்டல் சான்சஸ் வந்து நிறையா இருக்கிறது. எல்ஐசி வந்து சான்சஸ் வந்து லெஸ்ஸர், அதிகமான சான்சஸ் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் செல்லிங் சான்சஸ் வந்து கனரா பேங்க் வந்து இருக்கிறது. ஸோ நாளைக்கு எல்லாமே வந்து அகைன் வந்து செல்லிங் ப்ரோசஸ் தான் இருக்கிறது. ஒரு கிளியரான பையிங் இல்லை ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேங்க் நிஃப்டிலாம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிளியரான பையிங்கெலாம் வந்து இது வந்து கன்சிடரே வந்து பண்ண முடியாது. செல்லிங்கில் தான் வந்து இருக்குது. அதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை ஆப்ஷன்னால எக்ஸ்ட்ரானால வந்து இன்றைக்கி வந்து ஒருவேளை இன்றைக்கி டார்கெட் போக வந்துக்கலாம். நாளைக்கு ஒருவேளை டார்கெட் வர வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ இது எல்லா இன்ட்ரடருக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சு விடுங்க. இது நாளைக்கு ரெண்டுமே ப்ராஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் அனுப்புகிற மாதிரி. அதனால் எல்லா இன்ட்ரடருக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.